காலை வணக்கம் ஆறாவது வகுப்பு மாணவர்களே இயல் ஒன்று நால்வகை சொற்கள் இன்னைக்கு பார்க்கலாம் பக்கம் 13 ஏற்கனவே முடிச்சிருக்கோம் இல்லையா அதை நீங்கள் கிளாஸ்வொர்க்கில் எழுதி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எழுதாதவங்க சீக்கிரமாக காப்பி பண்ணி வச்சுருங்க கிளாஸ்வொர்க் நோட்டில் இப்போ சொல் அப்படி பார்க்கலாம் சொல்னா என்னன்றதை பார்க்கலாம் தனித்து நின்று அல்லது தொடர்ந்து வந்தும் பொருள் தரும் எடுத்துக்காட்டு ஈ பூ மை கல் கடல் தங்கம் சொல் அப்படின்னா தமிழில் வந்து சில எழுத்துக்கள் வந்து தனித்து நின்று பொருள் தரும் தனியாக நின்னாலும் அந்த சொற்கள் வந்து பொருள் தரும் ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் வந்து தொடர்ந்து வந்தாலும் வந்து பொருள் தரும் இவ்வாறு பொருள் தருபவை சொல் எனப்படும் இது மாதிரி பொருள் தருபவை சொல் எனப்படும் எடுத்துக்காட்டு பாருங்கள் ஈ அப்படின்னாலும் பொருள் தரும் பூ அப்படின்னாலும் உங்களுக்கு பொருள் தரும் மை கல் கடல் தங்கம் இதுதான் சொல்லியிருக்காங்க ஒன்றாக இருந்தாலும் ஒரு எழுத்து சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும் அப்படி இல்லைனாலும் சில எழுத்துக்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் வந்து தொடர்ந்து வந்தும் பொருள் தரும்னு சொல்லியிருக்காங்க இலக்கண அடிப்படையில் வந்து சொற்களை வந்து 4 வகையாக வந்து பிரிச்சிருக்காங்க என்ன அப்படின்னா பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் பெயர் சொல்னா இப்போ என்னன்றதை நம்ம பார்க்கலாம் ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் அப்படின்னா ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் வந்து பெயர் சொல் எனப்படும் ஒரு பெயரை குறிக்கும் சொல் வந்து பெயர் சொல் எனப்படும் எடுத்துக்காட்டு என்னென்னா பாரதி பள்ளி காலை கண் நன்மை ஓடுதல் இது எல்லாமே வந்து பெயர் சொல் ஒரு பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் எனப்படும் வினை சொல் செயலை குறிக்கும் சொல் வினை அப்படின்னாலே உங்களுக்கு வினை என்னும் சொல்லுக்கு வந்து செயல் என்பது பொருள் வினைன்னு சொன்னாலே செயல் என்பது பொருள் ஒரு செயலை குறிக்கும் சொல் வந்து வினை சொல் எனப்படும் எடுத்துக்காட்டு வா போ எழுது விளையாடு எல்லாமே வினை சொல் இடைச்சொல் பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் இடைச்சொல் அப்படின்னா பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரும் சொல் வந்து இடைச்சொல் ஆகும் இது வந்து தனித்து இயங்காது இது வந்து இடைச்சொல் வந்து தனித்து இயங்காது எடுத்துக்காட்டு உம்க்கு என்ன அப்படி சொல்லானா தந்தையும் தாயும் உம்னு வருது இல்லையா மற்றுக்கு மற்றொருவர் ஐ திருக்குறளை ஐ வருது இல்லையா திருக்குறளை ஐ அடுத்தது உரிச்சொல்னா என்னன்னு பார்க்கலாம் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல்னா பெயர் சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை வந்து மிகுதிப்படுத்த வருவதுதான் உரிச்சொல் ஆகும் எடுத்துக்காட்டு என்னென்னா மாநகரம் சாலை சிறந்தது சுரன்ஸ் இன்னைக்கு என்னென்ன பார்த்தோம் சொல்னா என்னன்னு பார்த்தோம் சொல் வந்து 4 வகைப்படும் பெயர் சொல் வினை சொல் இடைச்சொல் உரிச்சொல் பெயர் சொல் வந்து ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் வினை சொல்னா செயல் ஞாபகம் வச்சுக்கோங்க செயலை குறிக்கும் சொல் வினை சொல் எனப்படும் இடைச்சொல் அப்படின்னா பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல் ஆகும் உரிச்சொல் அப்படின்னா பெயர் சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை வந்து மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல் ஆகும் இதெல்லாம் எடுத்துக்காட்டெல்லாம் இருக்குது நீங்கள் புக்ஸ்லேயும் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம் இல்லைன்னா பிடிஎஃப் இருந்துச்சுன்னா பிடிஎஃப்லேயே ரெஃபர் பண்ணிக்கலாம் ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா சொல் அப்புறம் 4 வகையான சொல் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இல்லையா இதுவுமே ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு லாஸ்ட் வரைக்குமே வந்து எடுத்துக்காட்டோட ஒன் டைம் எழுதுங்க ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பேஜையும் வந்து நீங்கள் ரீகால் பண்ணுங்கள் ரீகால் பண்ணி நல்லா படிச்சு வைங்க ரிமைனிங் வந்து நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் நன்றி